மகன் மற்றும் தந்தையின் உயிரை பறித்த நீட் தேர்வு சென்னையில் அரங்கேறிய சோகம். நீட் தேர்வால் உயிரை மாய்த்து கொண்ட மாணவரின் குடும்பத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆறுதல். நீட் தேர்வு குறித்து ஆளுநர் புரிதலே இல்லாமல் பேசி வருவதாக விமர்சனம். தன்னம்பிக்கை கொள்ளுங்கள், உயிரை மாய்த்து கொள்ளும் சிந்தனை வேண்டாம். மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். குடும்பத்தையே காவு வாங்கிய நீட் தேர்வில் இருந்து உடனடியாக விலக்கு பெற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கு ஆவணங்களை வழங்க கோரிக்கை, சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல். மாணவன் சின்னதுரைக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை, நெல்லைக்கு ஸ்டான்லி மருத்துவர்கள் வருகை. ஆந்திராவில் செம்மரங்களை கடத்தியதாக 47 தமிழக தொழிலாளர்கள் கைது, செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை. இந்து கடவுள்களை இழிவாக பேசியதாக உதவி இயக்குநர் விடுதலை சிவப்புக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு, விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.